என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேஸ் ஸ்டடி டூ. நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த கேஸ் ஸ்டடிலையா பேசிக் கான்ஃபிகரேஷன், எப்படி நம்ம ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கு இருக்கிற இஷ்யூஸ், ரவுட் பாய்சன், ஸ்ப்ளிட்டரிசம். ஸ்ப்ளிட்டரிசன் நேற்றுக்கு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஸ்ப்ளிட்டரிசன் நம்ம இன்றைக்கி இந்த கேஸ் ஸ்டடியில் பார்ப்போம். அந்த இஷ்யூ இங்கே வரும், ஓகேவா. அந்த இஷ்யூ வந்து இங்கே வரும். நம்ம ரிப்பு பார்த்துட்ருக்கோம், ரிப்பில் செகண்ட் கேஸ் ஸ்டடி. நேற்று பார்த்ததெல்லாம் வந்து ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் டவுன் டைமர், இன்வாலிட் டைமர், எல்லா டைமர்ஸும் ரன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரவுட்டிங் டேபிள் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தூக்குவார். அப்புறம் ஹோல்ட் டவுன் டைமர், இன்வாலிட் டைமர், ஃபர்ஸ்ட் டைமர், த்ரீ டைமர்ஸ், ரவுட் பாய்சன், பாய்சன் ரிவர்ஸ், ப்ளஸ் ஃப்ளாஷ் அப்டேட்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. அட்மினிஸ்ட்ரேட் டிஸ்டன்ஸ் வேல்யூ, பாசிவ் இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேட் டிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், பாசிவ் இன்டர்ஃபேஸ் இன்றைக்கி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா. ஓகே, அப்போ இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தோன்னா நமக்கு என்ன ஒரு ஐடியா வருதுன்னா, எப்போவுமே ஒரு நெட்ஒர்க்கிங் பொறுத்தளவுக்கு ஒரு ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ட் ஆகும்போது ரெண்டுமே சேம் நெட்ஒர்க் இருக்கும் இல்லையா. இப்போ 20.1, 20.2 ஓகே கரெக்டாக இருக்குது, ஆனால் கீழே 70.1, 30.1 இருக்குது. அப்போ என்ன இஷ்யூ, இஷ்யூ தான் இல்லையா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ. ஆனால் என்னென்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்படி இந்த 30.1 இருக்குது, ஒன்ஸ் இங்கே 70.2 வச்சுக்கலாம், ஓகேவா. இல்லாட்டி இங்கே 30.2 வச்சா என்னாச்சு, அதோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு அவங்களா இல்லையா. நம்ம அது பண்ணுறக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு, புதுசாக நெட்ஒர்க் இப்படி இருக்குது, நம்ம இதை தூக்காமையே 30.2 இன்னொன்று கீழே வச்சு ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த கேஸ். ஓகே, அப்போ வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு ஐபி தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டு ஐபி வச்சுக்கலாம், ப்ரைமரி செகண்டரி ஐபி அட்ரஸ், ப்ரைமரி ஐபி அட்ரஸ், செகண்டரி ஐபி அட்ரஸ், ரெண்டு ஐபி அட்ரஸ் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்துட்டு ரவுட்டர் தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸை எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்கலாம், சப் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், அது வேறு கான்செப்ட், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்போ 70.1 ஒரு நெட்ஒர்க் இருக்குது, பின்னாடி 60 இருக்குது, 40, 50 மொத்த நெட்ஒர்க் இருக்குது. அப்போ மூணு ரவுட்டர் எடுத்து மூணு ரவுட்டர் கான்ஃபியூர் பண்ணி இங்கே 70 இருக்குது இல்லையா. செகண்டரி ஐபி அட்ரஸ் 30.2 வச்சு அதை ரிப்பு கிட்ட சொல்லி ரிப்பு மூலமாக நம்ம இந்த கான்செப்ட் என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. அப்போ எனக்கு கேஸ் ஸ்டடி இது ஆரம்பிச்சிடலாமா. 10.1.1 எப்படியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ரவுட்டர் ஓகேவா, இன்டர்ஃபேஸ் லூபேக் 0 இல்லையா, லூபேக் 0, ஐபி அட்ரஸ் 40.1, 255.0.0, டிஃபால்ட் காஸ் ஓகேவா, மாத்திரதால் எதுவும் கிடையாது. இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0, நோ ஷட் டவுன், ஐபி அட்ரஸ் 20.1, ஏசி இன்டர்ஃபேஸ் சீரியல் முடிஞ்சுங்க, வேறு எதுவுமே கிடையாது. ரவுட்டர் ரீட் சாரி இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0, நோ ஷட் டவுன், ஐபி அட்ரஸ் 20.2, 255.0.0, எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் லூபேக் 0, ஐபி அட்ரஸ் 50.1, 255.0.0.0, எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/1, நோ ஷட் டவுன், ஐபி அட்ரஸ் 30.1. இன்டர்ஃபேஸ் லோபேக் 0, ஐபி அட்ரஸ் 60.1, சீரியல் 0/0/1, ஷட் டவுன், ஐபி அட்ரஸ் 70.1 ஓகேவா, 70.1. அப்போ செகண்டரி ஐபி அட்ரஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரவுட்டர் ரிப் ரன் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஓகேவா. ரிப் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரணும், ஃபஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது சிம்பிள். நெட்ஒர்க் என்ன நெட்ஒர்க் இருக்குது, 40 நெட்ஒர்க், நெட்ஒர்க் 20 பார்த்தீங்கன்னா தெரியும், 40 நெட்ஒர்க் அண்ட் 20 நெட்ஒர்க் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு R2, 50, 20, 30, 50, 20, 30 நெட்ஒர்க் 20 60 and 70. நெட்வொர்க் 70 and 60. ப்ரோட்டோகால்ஸ், ப்ரோட்டோகால் ரிப் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ ஃபீல் பண்ணி பார்க்கலாம், எஸ்
தேர்ட்டி வந்துருச்சு ஃபிஃப்டி வந்துருச்சு இல்லையா, தேர்ட்டின் ஃபிஃப்டி வந்துருச்சு, ஆனால் செவன்ட்டி சிக்ஸ்டி வரல. ஏன் அது கண்டிப்பாக வராது, ஏன்னா நம்ம செகண்டரி மீட்டர்ஸ் இன்னும் க்ரியேட் பண்ணணும். அதேமாரி ரவுட்டர் டூலி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ரவுட்டர் ஒன்னுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்ட்டிங் வந்து ஸ்லோ ஐபி ரவுட் வந்துச்சு இல்லையா, ஃபார்ட்டி ஸ்லோ ஐபி ரவுட் ஃபார்ட்டி வந்துருச்சு. ஓகே, அது வரக்கூடாது, தேர்ட் ரவுட் வந்துருக்கு. இப்போ நான் என்ன போகிறோம், செகண்டரி நோக்கி போகிறோம். ஓகேவா, ஒன் ஃபைவ் டெர்மினல் என்னன்றது சீரியல் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் சேம் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் இந்த இன்டர்ஃபேஸு, இது தப்பாக இருக்குது, ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் ஆக்சுவல். ஓகே, ஐபி அட்ரஸ் தேர்ட்டி டாட் டூ, ஏன்னா அன்சே தேர்ட்டி டாட் ஒன் தானே இருக்குது, தேர்ட்டி டாட் டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ கொடுத்து என்ற கொடுத்து என்ன ஆயிடும், ஓவர் ரேட் ஆயிடும். நம்ம ஓவர் ரேட் ஆகக்கூடாது, என்ன ஒன்று செகண்ட்ரி ஐபி அட்ரஸ் தான் வைக்கணும், அப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட்ரினு இருக்காங்க, நம்ம என்ன ஆகுது செகண்ட்ரி ஐபி அட்ரஸாக அசைன். ஓகேவா, சிம்பிளாக இருக்காங்க, எக்ஸிட் எக்ஸிட். அப்புறம் ஷோ நார்மலாக நம்ம எது போடுவோம், ஐபி அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஷோ ஐபி அட்ரஸ் ப்ரீஃப் போடும் இல்லையா. அன்றைக்கி உங்களுக்கு என்ன இருக்குது, செவன்ட்டி மட்டும்தான் இருக்குது, நமக்கு என்ன அந்த செகண்ட் ஐபி அட்ரஸ் பார்க்க முடியா, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் சீரியல் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் அப்படிங்கிறது இல்லையா, செகண்ட்ரி அட்ரஸ் இஸ் தேர்ட்டி டாட் டூ, தேர்ட்டி டாட் டூ இருக்கு இல்லையா. ஓகே, அதோட மாஸ்க் வந்து ஸ்லாஷ் எயிட் டிஃபால்ட் மாஸ்க். ஓகேவா, இப்போ நம்ம ஆர் ஒன்ல போய் செக் பண்ண வந்துருக்குமா ஷோ ஐபி ரவுட் இல்லையே, வரலையே வரல. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் தேர்ட்டி நெட் இருக்கு, ஆனால் தேர்ட்டி நெட்ருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதை ரிப்புக்கில் சொல்லிட்டுமா, ரிப்புக்கில் சொல்ல கிடையாது. ஓகேவா, செவன்ட்டியும் சிக்ஸ்டி மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் போட்டு பாருங்கள், ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் போட்டிங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட்ரியாக தேர்ட்டி ஒரு நெட்ரு புதுசாக ஆட்னே இருக்கும் இல்லையா, அந்த நெட்ரு பற்றி நம்ம சொல்லவே கிடையாது. அப்போ அந்த நெட்ரு பற்றி சொல்கிறதுக்கு திரும்ப நெட்ஒர்க் தேர்ட்டி டாட் ஜீரோ ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் போட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்டி செவன்டி மூணுமே இருக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம போய் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு, ஷோ ஐபி ரவுட் ரிப் வந்துருச்சு இல்லையா, சிக்ஸ்டி வந்துருச்சு இல்லையா. ஆனால் என்ன ஒரு லக்கு பார்த்துக்கோங்க, சிக்ஸ்டி நெட்ருக்கு வந்துருச்சு. ஓகேவா, சிக்ஸ்டி நெட்ருக்கு எங்கே இருக்குது ஆக்சுவலாக டைகிராமுக்கு வாங்க, சிக்ஸ்டி நெட்ருக்கு வந்து ஆர் த்ரீக்கு செவன்ட்டிக்கு பின்னாடி இருக்கிற சிக்ஸ்டி நெட்ஒர்க்கு இந்த ஆர் ஒன்னுக்கு வந்துருச்சு இல்லையா, இந்த ஆர் ஒன்னுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த செவன்டி நெட்ருக்கு ஏன் இங்கே வரல, செவன்டி நெட்ருக்கு வரல, ஆனால் அதுக்கு பின்னாடி கூட சிக்ஸ்டி நெட்ருக்கு எங்கே வந்திருக்கு, ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கு வந்திருக்கு. ஆனால் ஆர் டூவில் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும், இருக்கு இல்லையா, ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கு வந்துருக்கு, ஆனால் செவன்டி நெட்ருக்கு வரல இல்லையா, ஏன் வரல, ஏன் அப்போ அந்த வரல இல்லையா, ஆர் டூவில் இன்னும் செவன்டி நெட்ருக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்ஸ்டி இங்கே போயிடுச்சு, தேர்ட்டி இங்கே போயிடுச்சு, ஃபிஃப்டி இங்கே போயிடுச்சு. ஓகே, இந்த செவன்டி ஏன் போகல ஒரு இஷ்யூ இல்லையா. இங்கே நம்ம செகண்ட் ஐபி அட்ரஸ் என்ன வச்சுருக்கோம், தேர்ட்டி டாட் டூன்னு வச்சுருக்கோம். இந்த செவன்டி ஏன் இங்கே போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுட்டருக்கு இந்த செவன்டிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி வந்திருக்கும்னு நினச்சிட்டு இருப்பார்னா, இந்த ஆர் டூலேருந்து சென்ட் ஆகிருக்கு, இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லி இந்த ஆர்த்து என்ன பண்ண மாட்டார், செவன்டி நெட்ஒர்க்கை இந்த வழியாக சென்ட் பண்ண மாட்டார். ஏன் சென்ட் பண்ண மாட்டார், பை டிஃபால்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் டூ ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ரிப் ஏஜ்ஆர்பியில் லூப் அவேரன்ஸ் மெக்கானிசம் டிஃபால்ட்டாக வெளியேபிளாக இருக்கும். லூப் அவேரன்ஸ் மெக்கானிசம் என்னது, ஸ்ப்ளிட்டரிசம் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், ரெண்டு ப்ரோட்டோகால்லையுமே லூப் அவேரன்ஸ் மெக்கானிசம் வந்து ஸ்ப்ளிட் ஹரிசம், பை டிஃபால்ட் இந்த இன்டர்ஃபேஸில் ஸ்ப்ளிட்டரிசம் என்னேபிள் ஆகிருக்கும். ஓகேவா, அப்படி என்னேபிள் ஆகி இருக்கிற டைமில் என்னென்னா, இந்த செவன்டி நெட்ஒர்க் இந்த வழியாக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ளிட்டரிசம் ரோல் படி இந்த செவன்டி நெட்ஒர்க் இந்த சைடு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதை சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டரிசனை டிசேபிள் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட் அது ரெடியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், நான் சொன்னது கரெக்டானு சொல்லி பார்த்துக்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் சீரியல் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் கொடுத்தேன் கொடுத்தீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட்டரிசன் இஸ் எனேபிள்ட், ஸ்ப்ளிட்டரிசன் இஸ் எனேபிள்ட், ஆனால் நமக்கு என்னது டிசேபிளாக இருக்கணும். கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் சீரியல் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ ஸ்லாஷ் ஒன் நோ ஐபி ஸ்ப்ளிட் ஹாரிசன். ஓகேங்களா, நோ ஐபி ஸ்ப்ளிட் ஹாரிசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டரிசன் இஸ் டிசேபிள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா அந்த செவன்டி நெட்ருக்கு இங்கே வந்துருக்கும், ஐபி பண்ணிக்கலாம், கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார். வந்துருச்சு இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஆர் ஒன்னுக்கும் வந்துருக்கும். எஸ், அப்போ இங்கேருந்து பின் பண்ணால் செவன்டி பின் இல்லையா, செவன்டி ரெட் ஒன் பின் ஆச்சா,
அதே மாதிரி 60K பிங் ஆகும் இல்லையா. ஓகே குட். இதுதான் என்னது ஸ்பெட்டரிசன் ரோட் மூலமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி. சரி, இதே கேஸ் ஸ்டடியில் இன்னொரு இஷ்யூ இருக்கும். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அப்போ இங்கேருந்து வர அப்டேட்ஸ் இந்த 30 நெட்வொர்க் இங்கே ரெண்டு பேர்த்துக்குரிய கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மீனிங். மீன்ஸ் 1 to 2, 1 to 0.2 மல்டி பாயிண்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியது இல்லையா, பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக இங்கே இந்த இன்டர்ஃபேஸை பேசிவ் இன்டர்ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, பேசிவ் இன்டர்ஃபேஸ் பண்ண என்ன பண்ண மாட்டார், இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சைட் சென்ட் பண்ண மாட்டார், ஆனால் தேவையானதை ரிசீவ் பண்ணிப்பார். ஓகேங்களா, அப்போ ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா, அப்போ இந்த 60 நெட்வொர்க்னு சைடு போகுமா, போகாது. ஏன்னா இங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், பேசிவ் இன்டர்ஃபேஸ் பண்ணியாச்சு, ரிசீவ் மட்டும் தான் பண்ணும், சென்ட் பண்ணணும். அப்போ இந்த 60 நெட்வொர்க் திரும்ப இந்த உள்ளே சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ரவுட்ருக்கு நான் சொல்கிறேன், உனக்கு வந்து ஒரே நெய்பர் தான் இருக்கார், 30.1 அவர் தான் நான் நெய்பர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நெய்பர் மேனில் கான்ஃபிடன்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, அப்போ ரிப்பில் ஒரே டைம் தான் இந்த இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் நெய்பர் கான்ஃபிடன்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, மேனில் அதேமாரி ஓஎஸ்பிஎஃப்னு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்காலில் நான் வச்சுக்கோன்னு நான் கேள்வி கேட்பாங்க கேஸ் டி வரும்போது. நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ்னு இருக்கும்னு சொல்லுங்க. ஓகேவா, ஓஎஸ்பிஎஃப் நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் இந்த வீடியோ நான் யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ்னு இருக்கும், ஃப்ரேம் இல்லையே வச்சுலாம் போட்டிருக்கோம். அந்த கேஸ் ஸ்டடியிலையும் இந்த கேஸ் ஸ்டடியிலும் மட்டும்தான் பிஜிபி தவிர ஓஎஸ்பிஎஃப்க்கும் ரிப்ளை இந்த ப்ரோட்டோக்கால் வந்து கேஸ் ஸ்டடியில் மட்டும்தான் நெய்பர் வந்து நீங்கள் மேனுவலாக கான்ஃபியூஸ் பண்ணுவீங்க. பிஜிபியில் எப்பவுமே மேனுவல் தான், அது கன்சிடர் அது வெளியே பிபிஜிபி இது இப்போ பெரிய ப்ரோட்டோக்கால். நான் சொல்கிறது ரிப்பும் ஓஎஸ்பிஎஃப்லையும் இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடி, நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் இது கேஸ் ஸ்டடி 2, ரெண்டுலேயும் மட்டும் உங்களுக்கு என்னது நெய்பர் வந்து மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும் நம்ம கேஸ் ஸ்டடி. ஓகேவா, அப்போ நெய்பராக நம்ம மேனுவல் கான்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ திரும்ப என்ன பண்ணலாம்னா R3 போயிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் பாசிவ் இன்டர்ஃபேஸ், பாசிவ் இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா மொத்த இன்டர்ஃபேஸ் என்ன ஆயிடும், பாசிவ் ஆயிடும். நமக்கு இருக்கிறது சீரியல் 0/0/1 மட்டும்தான் என்னது பாசிவ் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, பாசிவ் இன்டர்ஃபேஸ் 0/0/1. ஓகே, இப்படி பண்ணோடனே என்ன இருக்கணும், ஷோ ஐபி ரவ் பார்த்தீங்கன்னா போகாது இல்லையா, ஏன்னா டைமர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். டைமர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூக்குவார். அது நான் வெயிட் பண்ணி கிளியர் ஐபி ரவ் ஸ்டாப். இப்போ என்னாச்சு, செல்ஃப் கண்ட்ரோல் ரவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹெல்ப் ரவுட் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போ வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா கான்ஃபிகர் டு ரீட் நெய்பர் 30.1, உனக்கு நெய்பர் வந்து ஒரே ஒரு நெய்பர் தான் அப்படின்னு சொல்லி யூனிகாஸ்ட் 1 to 1 சொல்லி கொடுத்துருவோம். இன் இப்போ ஷோ ஐபி ரவுட் போட்டு பாருங்க, வந்துடுச்சு. ஓகேவா, அதே மாதிரி இப்போ நம்ம திரும்ப வாரவர்களே பார்க்கணும், வெரிஃபை பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு சார் மணி பார்த்தாலும் இங்கே பண்ணால் நமக்கு தெரியும் 6:00. ஓகே, இப்போ நம்ம இந்த கேஸ்டில் என்ன பார்த்தோம், ஒன்று நார்மலான ரவுட்டர் ரிப் கான்ஃபிகரேஷன், ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ஐபி அட்ரஸ் எதுக்கு வைக்கிறோம், ஏன்னா நமக்கு செகண்ட் ஐபி அட்ரஸ் வைக்காமல் ப்ரைமரி மட்டும் வச்சா நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இஷ்யூஸ் பார்க்கறதுக்கான ப்ராப்ளம் வந்து என்னென்னா அந்த 30.2 செகண்ட்ரியை வச்சு அப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா, அதுக்கு வச்சோம். அதுக்கப்புறம் என்னென்னா பாசிவ் இன்டர்ஃபேஸ், அதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்டரிசன் பண்ணுவோம். ரிட்டர்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாசிவ் இன்டர்ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்பர் வந்து நான் மேனலாக சொன்னங்காட்டி இப்போ நார்மலாக என்ன ஆகுது, யூனிகாஸ்ட் ஆகிட்டு. ஓகேவா, நீங்கள் டீபக் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். டீபக் ஐபி டெர்மினல் வாங்கிட்டு ஓகேங்களா, பார்த்தீங்களா 30.1 தான் ரிசீவ் பண்ணுறாரு, ஃப்ரம் 30.1 அதே மாதிரி சென்ட் பண்ணுறது இங்கே 30.2 தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் யூனிகாஸ்டில் சென்ட் ஆகிட்டு இருக்கு. ரிப் கேஸ் ஸ்டடி 2, நம்ம கேஸ் ஸ்டடியில் நம்பர் 2 ரிப்பில். ஓகேவா, அப்போ இந்த கேஸ் ஸ்டடியோட ஓவர் நான் சொல்லியிருந்தியா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதே PDF நான் லிங்கில் கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே அடிச்சிடும். ஓகேவா, அப்போ நீங்கள் போடுறது அப்படியுமே இதில் லேப் ஆக்சஸ் போட்டு அதோட மாடியூல்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா,